தமிழகத்துக்கு நீதி ஒதுக்க மத்திய அரசுக்கு மனமில்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு மகளிருக்கு கட்டணமில்லா பயணச் செலுகையால் துறை உயிர் பெற்றுள்ளது அமைச்சர் பெருமிதம் தமிழகத்தில் நடமாடும் பேய்களை ஓட்ட வந்த வேதாளம் நான் அண்ணாமலை அதிரடி அண்ணாமலை என்ற வேதாளம் செல்வ பெருந்தகை மீது ஏறியுள்ளது ஜெயக்குமார் கடும் தாக்கு இலங்கை கடற்படையினரின் தொடர் அத்துமீறல்களுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பது எப்போது டிடிவி தினகரன் கேள்வி விக்கிரவாண்டி தொகுதியில் இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாமக வெற்றி பெறும் ராமதாஸ் ஆருடம் தமிழகத்திற்கு தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் கர்நாடகாவுக்கு உத்தரவு டெங்குவை கட்டுப்படுத்த தயார் நிலையில் இருக்க வேண்டும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா உத்தரவு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கு ஒத்திவைப்பு ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் மணிப்பூர் விவகாரத்தை காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்றத்தில் எழுப்பும் ராகுல்காந்தி உறுதி மூன்று நாள் அரசுமுறை பயணமான ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா பயணத்தை முடித்துக் கொண்டார் பிரதமர் நாடு திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி மருத்துவமனை மீது ரஷ்யா தாக்குதல் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறும் குழந்தைகள் பாதிப்பு சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ஸ்டார்லைனர் கேப்சூல் விண்கலத்தில் பத்திரமாக பூமிக்கு திரும்புவோம் சுனிதா வில்லியம்ஸ் நம்பிக்கை உத்தரப்பிரதேசத்தில் மின்னல் தாக்கி ஒரே நாளில் முப்பது பேர் பலி கனமழையால் அசாமில் எண்பத்தி நான்கு பேரும் இமாச்சலில் இருபத்தி இரண்டு பேரும் உயிரிழப்பு தமிழகத்தில் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியை அறிந்து கொள்ள நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்